சிஎன்சிவி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன் மூணுமே சேர்த்து ஒரே ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, குரு பெயர்ச்சி ஒரு இடத்துல இருக்குது, சனி பெயர்ச்சி ஒரு இடத்துல இருக்குது, புத்தாண்டு பலன் இருக்குது, எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு. ஸோ ஒரு ராசிக்கு, இப்போ மேஷம் அப்படின்னா ஒரு மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன் இது மூணுமே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள். நியர்லி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அப்லோடட். நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் அப்படிங்கிற இந்த லிங்க்கில் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் என்ன ப்ரோக்ராம் வேணுமோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேஷ ராசி, இந்த மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனு ராசியில் குரு இடம் பெயர்ச்சி அடைந்து மேஷத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு வரும் காலம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் உங்களுக்கு வந்து தொல்லை கிடையாது, குருவும் இப்போ வந்து 9ஆம் இடத்தை அடைகிறார். அந்த இடத்துல சனி, கேது, குரு மூன்று கோள்கள் ஒன்றா இணையுது. இந்த கேது சனியுடைய சக்தியும் எடுத்துரும், குருவுடைய சக்தியும் அங்கே எடுத்துரும். அப்போது கேது செயல்படுத்தும் போது குருவுடைய சுப பலன்களையும் சேர்த்தே உங்களுக்கு செயல்படுத்தும். எப்பொழுதுமே ஒரு ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு வந்தால் சுபங்கள் நிறைந்த காலமாக அமையும். ஸோ மேஷ ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் வரிசையாக நான் சொல்கிறேன். முதல்ல லக் அண்ட் ஃபார்ச்சூன், இது வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை, ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புக்காக நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்த லக் ஃபேவர் பண்ணதே கிடையாது, ஏதாவது ஒரு ஃபேவர் நடக்குமா, ஏதாவது ஒரு கிளிக் ஆகுமா, ஏதாவது ஒரு லக் நடக்குமானா, இந்த முறை இந்த குரு உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட பாதையை ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி ஒரு சின்ன சான்ஸை கொடுத்துருவார். இது உங்களுக்கு ஒரு முதல் ஃபேவர். அடுத்தது உங்களுக்கு தொழில் கிரகமான சனி குருவோட இணைந்திருக்கு. குருவுடைய வீட்டில் சனி, அந்த வீட்டில் குரு அம்ச, அதாவது அந்த குரு வந்து கேந்திரத்தில் அம்சயோகம் பெறக்கூடிய குரு, அது தனுசு ராசியில் ஆட்சி பெற குருவாக இருக்கும்போது பாக்கிய குருவாக உங்களுக்கு, கால புருஷனுக்கும் அது பாக்கிய விட உங்களுக்கும் அது 9ஆம் இடம்னா ஃபார்ச்சூன் ஹவுஸ். இந்த ஃபார்ச்சூன் ஹவுஸில் குரு இருக்கும்பொழுது ஒரு லக் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், ஜாப்ல, கரியரில், சேஞ்ச் ஆஃப் பிளேஸில், சேஞ்ச் ஆஃப் டெசிக்னேஷன், க்ரோத், ஹைக், சேலரி இம்ப்ரூவ்மெண்ட், நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், லைஃப்பில் வந்து ஒரு புது திருப்பம், இது அத்தனையுமே மேஷராசிக்கு இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய ஒரு பலன், இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை உருவாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மேஷத்துக்கு எந்த வகையிலுமே இப்போ வந்து கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளே கிடையாது. 8ஆம் இடம் 6ஆம் இடம் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து கோள்கள் வந்து ஃப்ரீயாக இருக்குது. 9ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல கேது, 3ல சகாயஸ்தானத்தில் ராகு, 9ல குரு, குருவுடைய பார்வையில் ராகு, கிட்டத்தட்ட விசேஷமான அமைப்புகள் மேஷத்துக்கு உண்டு. இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன நடக்கும், மேஷத்துக்கு குருவுடைய பார்வை நேராக 9லேருந்து 3ஆம் இடத்தை பதியும். 3ஆம் இடத்தில் குரு பார்வை பதிந்தால் மேஷராசிக்கு உங்கள் சகோதரர்கள் மூலிமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு திருமண பிராப்தம் நடக்கும், சுபங்கள் நடக்கும், அந்த சுபத்தை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இது வந்து குருவுடைய இந்த பெயர்ச்சியுடைய பலன், குருவுடைய பார்வையுடைய பலன். அதே குரு உங்களுக்கு சிம்ம வீட்டை பார்வையிடுறார். இந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சிம்ம வீடு. 5இல் குரு பார்த்தால் நீண்ட நாளாக ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வை சுபமான ஒரு குழந்தை பிறப்பு, சுபமான ஒரு ஜனனம், மனது நிறைவடையக்கூடிய, மனதை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஒரு சுப ஜனன காலம் இந்த குருவுடைய பார்வை. இது ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்தது இந்த 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய பூர்வ ஜென்மனுடைய மனம் சம்மந்தப்பட்ட இடம். ஒரு திருமணம் நடக்கணுமா, இந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல பட்டால் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அடையக்கூடிய பிராப்தம், இது வந்து குரு கொடுப்பார். சொந்த வீடே இது வரைக்கும் இல்லை, சொந்த வீடு வாங்கலை, ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைச்சோம், ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சோம், இந்த மாதிரி எங்களால் வந்து ஒரு சொத்து சேர்க்க முடியல, அதுக்குண்டான பலன்கள் இருக்கா, அதுக்குண்டான சுபங்கள் இருக்கா, எங்களுக்கு லோன் கிடைக்கல, இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தால் குருவுடைய இந்த சிம்ம பார்வை உங்களுக்கு மனப்பூர்த்தியை கொடுக்கும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுறதுனால மேஷத்திலே விழுது. மேஷத்திலே விழுந்த புத்துணர்ச்சி, ஒரு என்கரேஜ்மெண்ட், சப்போர்ட், இது வரைக்கும் தோல் கொடுக்காதவர்கள் கூட இப்போ உங்களுக்கு தட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு, வேலை செய்கிற இடத்துல புதிய பதவி, ஒரு ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து நல்ல வருமானம், நியூ ஆர்டர்ஸ், நியூ பிகினிங், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த பிஸ்னஸ் வந்து அப்படியே வளர்ச்சி அடையும், விரிவாகும். கிடைக்காத நட்பு, தொடர்பு இல்லாத தொடர்புகள், இதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஃபாதர் சைடில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். பரம்பரை குடும்பம், குடும்பத்தில் உள்ள சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாம் வந்து நிவர்த்தியை கொடுக்கும். இது வரைக்கும் 8ல இருந்த குரு உங்களுக்கு நோய்களையும் கஷ்டங்களையும் கடன்களையும் கொடுத்துருந்ததுன்னா
இப்போ கடன்கள்லேருந்து நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, பிரச்சனையிலேருந்து தீர்வு, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குரு, சுபமங்கல குரு இந்த குரு உங்களுக்கு மேஷத்துக்கு. மேஷத்திலிருந்து இந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது, குரு பார்க்கும் பொழுது, அரசாங்கம் அரசியல தலைவர்கள் அல்லது அரசியல் அதிகாரிகள், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளுக்கு குருவுடைய பார்வை இன்னொரு பதவி உயர்வு, முன்னேற்றம், அதிகாரம், செல்வ பலம், ஆளுமை, புகழ், கீர்த்தி இதெல்லாம் கொடுக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடியவங்களுக்கு மெயினாக வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இந்த குருவுடைய பெயர்ச்சி ஒரு தனித்தன்மையும் ஒரு தனியான முன்னேற்றத்தையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ மேஷம் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராசியாகவும் இருக்குது. மெடிசன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய இந்த பெயர்ச்சி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பையும், புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய மனதையும், திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தான் 2019 நவம்பர் மாதம் வரக்கூடிய குருவின் பெயர்ச்சி. மேஷ ராசி ஒரு பொதுவான பலனாக குரு சுப மங்கள பலன்களை உண்டு செய்யக்கூடிய, மன ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுபமான ஒரு பெயர்ச்சி. ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மேஷராசி சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷராசி இந்த 2020 வருஷம் ஜனவரி மாதம் 24 மேஷராசிக்கு சனி எங்கே இடம் மாறுகிறார்? தனூர்லேருந்து மகரத்தை தொடும்பொழுது இந்த மகரம் அப்படிங்கிறது மேஷம்க்கு 10th வீடு. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, கெரியர், ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஃபாரின் ட்ராவல், வெளிநாடு யோகம், விசா, எஜுகேஷன், ஒரு நியூ ஜேர்னி இன் லைஃப், ஒரு நியூ பிகினிங், ரெக்கவரி, எதெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த மேஷத்துக்கு முதல் யோகத்தை கொடுக்க போகிறார். ஸோ மேஷத்துக்கு இந்த சனி செய்யக்கூடிய முழுக்க முழுக்க என்ன வேலையை பண்ண போகிறாருன்னா, அவர் தான் உங்களுக்கு தொழில் கிரகம், அவர் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாப கிரகம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ராஃபிட்டை கொடுக்கறது தான் அந்த சனியுடைய வேலை. மகரத்தில் சனி வரும்பொழுது மேஷத்துக்கு என்ன செய்வார்? இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார். இது வரைக்கும் தொழிலில் எந்த சாதனையும் பண்ணலை, எந்த ஒரு கஷ்டத்துமே அனுபவிச்சிருக்கோன்னா அவங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் இருந்தால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பார். அதுதான் சனி. இது வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க செய்யக்கூடிய சனி பலன். அடுத்தது இந்த சனி என்ன மாதிரியான பலன்கள் இன்னும் தூண்டி வைப்பார்? சனியுடைய பார்வை எடுத்துங்க, மீனம், சனியுடைய பார்வை. அடுத்தது கடகம், சனியுடைய பார்வை உச்ச வீடான துலாம். இந்த வீடுகளில் இந்த சனியுடைய பார்வைகள் என்ன செய்யும்? மேஷத்துக்கு 12 இடமான மீனத்தில் சனி பார்வை இருந்தால் பயணங்களில் வெற்றியை கொடுப்பார். வெளிநாடு பயணம் எடுக்கணும், விசா வேணும், கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும், அரசாங்க அதிகாரிகளாக பதவி உயரணும், அரசியலில் வந்து பதவி வேணும், ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டில் போகணும், ஹையர் பொசிஷனில் போகணும், உயர்வு வேணும், ஹைக் வேணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும், ஷிஃப்ட் வேணும், எல்லாத்துக்கும் இந்த சனியுடைய மீன பார்வை பலன் கொடுக்கும். அதே சனி கடகத்தில் பார்வை, கடல் கடந்து செல்லக்கூடிய பலன். கடல் கடந்து சென்று கல்வி, ஒரு படிப்புக்காக போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்க, ட்ரைனிங்காக போகிறீங்க, உன்னை கற்றுக்கிறதுக்காக போகிறீங்க, இதெல்லாம் இந்த சனியுடைய பார்வை கடக வீட்டில் பதியும் போது ஏற்படக்கூடிய பலன்கள். கடல் வழி தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். மேஷமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெட் ரிலேட்டட் பிஸ்னஸ். மேஷம் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பூமி சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, பில்டிங், டெவலப்பர்ஸ், டாக்டர்ஸ், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் காவல்துறை, இராணுவம், ப்ளஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் முக்கியமான இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் இந்த மேஷம் தான். சிஎம்டின்னு சொல்கிறது பூமி சம்மந்தப்பட்டது, அதுக்கு நான் அப்ரூவல்ஸ் கொடுக்குறவங்க, வளர்ச்சி துறைகள், டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் சோர்ஸஸ்க்கு எல்லாம் மேஷம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. அரசியல், அப்போது மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு இந்த சனியுடைய இந்த என்ட்ரி மிக பலமான ஒரு என்ட்ரி, ஹையஸ்டான ஒரு ஒரு பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது அந்த மேஷத்துக்கு அது 7th வீடு. தொழில் கூட்டாளிகள் வர்றது,
தொழில் கூட்டாளியால் ஒரு லாபம் அடைகிறது, பங்குகள் கிடைக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது. தொழிலுக்கு தொழில் ஸ்தானமான துலாமில் சனி பார்வை விழுந்தால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அடைகிறது. மெயினாக மேஷத்துக்கு கரியர் அண்ட் ப்ராஃபிட் தான் மெயினாக கொடுக்கும். சேஞ்ச் இன் லைஃப், இந்த சனி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதுதான் விதி கிரகம், அதுதான் வாழ்க்கை கிரகம், அதுதான் கர்ம கிரகம். நாம் என்ன கர்மம் செஞ்சோமோ அந்த கர்மத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்மளோட விதி என்னவோ அந்த விதிப்படி நல்ல பலனை கொடுக்கும். நாம் என்ன தொழில் செய்யணுன்றது இந்த சனி தான் டிசைட் பண்ணும். ஒரு ஜாதகம்ல சனி வலுவாக இருந்தால் பிஸ்னஸ் அந்த ஜாப் கரியர் வந்து கிளிக். பாசிட்டிவ் ஹெல்த், லாஞ்சிவிட்டி, ஆயில் பாவம், ஆரோக்கிய பாவம் எல்லாமே சனி தான். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் மேஷ லக்னம், சனி சூப்பர் மூமெண்ட்ல இருக்காரு, ராசியும் மேஷமாக இருக்கு, எக்ஸல்ட்டாக பலன் கொடுக்கும். ஒருவேளை ராசி வந்து இந்த சனி அன்ஃபேவரபுளாக போகிற ராசிக்கு எங்கன்னா வந்ததுன்னா பிளான் நல்லாயிருக்கும், எக்ஸிக்யூஷனில் சில தடங்கள் இருக்கும், பட் நடக்கும். ஏன்னா லக்னம் ரொம்ப முக்கியமானது. ஸோ மேஷம்க்கு இந்த சனியுடைய பெயர்ச்சி, சனியுடைய ஆளுமை தன்மை, இதுவரைக்கும் கூட ஒரு பாக்கியஸ்தானம் தான் இருந்தார், பட் சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, சில விஷயங்கள் ஒரு டல்னஸ், சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் போயிருக்கும். பட் இந்த முறை இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி மூணு நட்சத்திரங்களை கடப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருப்பார். லாஸ்ட் 2017 January 26th இந்த சனி பெயர்ச்சி நடந்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி. அது வந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட், மறுபடியும் பின்னாடி வந்து மறுபடியும் முன்னாடி அந்த மாதிரி நடந்ததுனால இந்த முறையும் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஃபஸ்ட் என்ட்ரி, உத்திராட நட்சத்திரத்தில் சனியுடைய என்ட்ரி. மேஷத்துக்கு சூரியனுடைய ஸ்டாரில் வந்து சனி போகும்பொழுது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு புகழ், மரியாதை, உயர்வு கிடைக்கும். அடுத்தது சந்திரனுடைய ஸ்டாரில் திருவோணத்தில் சனியுடைய என்ட்ரி. இந்த திருவோணத்தில் சனி போகும்பொழுது கடல் கடக்கிற யோகங்கள், கடல் கடந்து செல்லும் பயணங்களில் வெற்றி, விசா ப்ராசஸ்லாம் கிளிக் பண்ணி கொடுக்கறது, ஃபாரின்லேருந்து வரணும் அமையிறது, இல்லை நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக அமையிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அதே சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது மருத்துவத்துறையை சார்ந்தவங்க, யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அப்போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிட்டத்தட்ட மேஜர் பார்ட்டை வந்து ரூல் பண்ணுறார். மெயினாக நம்மளுடைய கரியர், விமன்ஸாக கூட இருக்கட்டும், இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க கூட வீட்டில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணலாமான்னு ஐடியா வரும், ஒரு ஆன்லைனில் ஏதாவது பண்ணலாமான்னு தோண வைக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை பணியை செய்யலாமா அப்படின்னு தோணும், சின்ன சின்ன சேவை பண்ணிட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்னு கூட ஐடியா வரும். சனி 10ல வந்தால் ஃபஸ்ட்டு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதிகமாக உழைப்பாங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகும், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சில விரயங்கள்லாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் எடுக்கிறாங்க, ஒரு அவங்களுடைய ஒரு புதிய ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போடுறாங்க, புதிய நபர்களை சந்திக்கிறாங்க, கான்டாக்ட்ஸ் பெருசாகுது, புகழ் கிடைக்குது. இந்த மாதிரி அடையாளப்படுத்துறது எல்லாமே மேஷத்துக்கு சனியுடைய பெயர்ச்சி 100% கொடுக்கும். ஸோ சனி மேஷத்துக்கு ஒரு சுப யோகம் பெற்ற ஒரு பெயர்ச்சி. உங்கள் சுய ஜாதகமும் வலுவாக இருந்து சனி யோகம் பெற்றிருந்து, நல்ல தசாபுதி காலங்கள் இருந்து, சுய ஜாதக லக்னத்துக்கு சனி யோகராக இருந்து இந்த டிரான்சிட் நடக்குதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கம்பாரிசன் 100% மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுன்றதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மேஷராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி 2020 ஹோல் இயர் நமக்கு வந்து எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கரியர் பார்ப்போம். ஒரு கரியருக்காக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருமானா, டெஃபினட்டாக வரும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 10வது வீடு, குரு உங்களுக்கு 9வது வீடு, ரெண்டுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ சனியும் குருவும் சாதகமான இடத்தில் மேஷம், டெஃபினட்டாக கவர்மெண்ட் செக்டரில் உள்ளவங்களுக்கு, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசியலில் உள்ளவங்களுக்கு, ப்ளஸ் ரியல் எஸ்டேட் அதாவது பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு, மருத்துவத்துறை டாக்டர்ஸாக இருக்கவங்களுக்கு, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் இராணுவமாக எடுத்துக்கலாம், இல்லை காவல்துறையாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு மேஷம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் குருவும் சாதகமாக இருக்கிறதுனால வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020.
சப்போஸ் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, டைமிஷன் வச்சுருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டு பண்ணுறீங்க, அதற்கும் இந்த ஆண்டு வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு பலன் தான், ஒரு முன்னேற்றமான பலன் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேஷம் கரியரை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு பிளான் வந்துடும், புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாது, இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம வந்து ஆணித்தரமாக உறுதியாக இறங்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு ரீசன் நான் சொன்ன மாதிரி, குருவும் இந்த சனியும். ஓவரால் இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷமில் செவ்வாய் உச்சம் பெறுவார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெற்று, குரு வந்து அதிசார பேச்சு அட்வான்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் குரு வந்து கொஞ்சம் அதிசாரமாக அப்ராக்சிமேட்டாக போயிட்டு வருவார். ப்ளஸ் வந்து சனி வக்ரமடியும், மறுபடியும் குரு வக்ரமடியும், புதன் வந்து வேகமாக நகரக்கூடிய ஒரு ஆண்டாக 2020 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ புதன் சுக்கரன் வந்து அதிக மாதங்களில் வந்து ஒன்றா இருக்கிறதில்ல, ஜூன் அண்ட் நவம்பரில் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற சமயங்களில் தனித்தனியே ஒரு வேக ஓட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தெரியுது. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மந்த், அதாவது இந்த இயருடைய பிகினிங்லேயே, நான் சொல்கிறது ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல்லையே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் வந்து கொஞ்சம் நார்த் டைரக்ஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லா தான் நடக்கும். அது மெயினாக நம்ம கரியர் சொல்லிட்டு இப்போ மேரேஜ் எடுத்துக்கலேன், 1/9 பாக்கிய குரு, நல்ல அதிர்ஷ்டமான ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை, இல்லை நல்ல ஒரு கம்பேட்டபிலிட்டிக்கான லைஃப் பார்ட்னர், இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னா ஒரு கல்யாணத்துக்கு நல்ல சோர்ஸ், குழந்தை பாக்கியம், நல்ல குழந்தை பாக்கியத்துக்குன்னான ஒரு அருள், கடவுள் அருள் சொல்கிறது, போகாத கோயிலுக்கு கூட போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. சகாயங்கள் ரொம்ப ஃபேவர்ஸ், நட்புகள் மூலமாக நிறைய சகாயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் மேஷத்துக்கு எடுத்துக்கலாம். ரெக்கமெண்டேஷன், ஒருத்தர் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கும் வந்து இந்த மேஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி இயர், ஏன்னா சனியுடைய பார்வை நேராக கடகத்தில் விழும், கடகத்தில் சனி பார்வை விழுந்தால் கல்விக்காக பயணங்கள் உண்டு. ஸோ எஜுகேஷன் மாணவர்களுக்கு பயணங்கள் காத்திருந்தீங்கன்னா பயணங்கள் உண்டு. இது வரைக்கும் கோர்ஸே சரியாக முடிக்கலை, நிறைய அரியர் வச்சுருக்கோம், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறனா கூட மேஷம் 2020 கோர்ஸ் கம்ப்ளீஷன், அந்த டிகிரி வாங்குறது, ஒரு பட்டம் வாங்கிக்கிறது, அதனால் வந்து ஒரு பலன் அடைகிறது, பயனடைகிறது, புகழடைகிறது, இதெல்லாம் மேஷம் கொடுக்கும். அடுத்தது வந்து ஹெல்த்தில் வந்து இது வரைக்கும் ரொம்ப டல்லாக, வீக்காக, டவுனாக ஃபீல் பண்ணவங்க கூட சுறுசுறுப்பு அடைவாங்க, ஏன்னா சனியத்தனுடைய சொந்த வீடு ஆட்சிக்கு போகிறார் இல்லையா, இந்த ஆட்சிக்கு சனி போயிட்டாலே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த வகையில் மேஷம் சுறுசுறுப்பு அடையக்கூடிய ஒரு காலம் சொல்கிறோம். தொய்வு நிலை, மந்த நிலை, இந்த டல்னஸ்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய பலனையும் நிச்சயமாக கொடுக்கும். கடன்கள் நிறைய இருந்திருக்கு, நிறைய கடன்கள், தாங்க முடியாத கடன்கள் இருந்தாலும் கூட இந்த மேஷம் 2020 ஒன்று அடைக்க முயற்சி எடுக்கும், இல்லை அந்த கடனை சமாளிக்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். பிளானிங் சூப்பரான ஒரு பிளான் கிடைக்கும், அதில் வந்து நல்ல ஒரு அப்க்ரோத், அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லைஃப்பில் சான்சஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மேஷமுக்கு வந்து 2020 நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம். கிளியராக சொல்லணும்னா மேஷமுக்கு 6வது வீடு கன்னி, எந்த விதமான அசுபக்கோள்களுடைய ஆதிக்கமும் கிடையாது. மேஷமுக்கு 8வது வீடு விருச்சிகம், இந்த விருச்சிகத்தில் எந்த விதமான கோள்களும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு வந்து இல்லை, கிட்டத்தட்ட மோர் மந்த்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேஷம்க்கு 12வது இடம் சொல்லக்கூடியது மீனம், அந்த மீனத்துலேயும் கோள்கள் கிடையாது, கோள்களுடைய பார்வையை 1-2 வரும், மாத கோள்களில் ஒரு சிலது வந்து போக தான் செய்யும். அப்போ மேஷம் ஒரு ஓவரால் ரீடிங்காக பார்க்கும்பொழுது இந்த 6, 8, 12வது இடம் சுத்தமாக இருக்கிறதுனாலையும், 9, 10, 9 and 10 இந்த பாக்கியம் சொல்லக்கூடிய 9th ஹவுஸ் கரியர், இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் கிரகங்கள் ஆளுமை, உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் மட்டுமே வாழ்க்கையில் லட்சியமாக உங்களுடைய எய்ம் கொடுத்து அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மேஷமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு தக்கக்கூடிய ஒரு ஆண்டு 2020. இல்லை நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு ஃபேவரான இயராக அமையும், ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால. ப்ளஸ் மேஷமுக்கு சனி சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கடந்து போகிறார். இந்த நட்சத்திரங்களை சனி கடக்கும் பொழுது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபேவரபிள் ஸ்டார்ஸ்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், அதில் சனி கடக்கும் போது ரொம்ப ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எக்ஸ்ட்ராடரி இன்கம் கொடுத்துருவார். தனி நபருக்கு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிகளுக்கு உண்டான ஒரு ஆண்டு 2020. வாழ்த்துக்கள்.